இதே ஒரு ஒரு என்னன்னா, திடீர்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்வம் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணோன்னு இப்போ 11:30 மணிக்கு சொன்னாங்க. ரெண்டு பேர் தீபனும் சுமதியும் வந்து நாட் ட்ரேசபிள்ன்றது ஒரு பாவம். எனக்காக வந்து அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து ஆகிட போதான்னு எனக்கு பயமா இருக்கு. முதல்ல வந்து நான் அவங்களுக்கு அவங்களோட சேஃப்டிக்காக தான் நான் இப்போ போலீஸு கம்ப்ளைண்ட் கொடுத்து டெஃபினட்டாக அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க என்ன எங்கே இருக்காங்க என்ன அவங்க அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது தான் நான் ட்ரேசபிள் சார், நாட் ட்ரேசபிள் அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு என்னோட மனு தாக்கலோ ரிவர்சல் ஆஃப் மை ரிஜெக்ஷனோ அது அப்புறம் விட்டுடலாம். முதல்ல அவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்க நல்லபடியாக இருக்காங்க. ஐயோ, வென் குட் வி எக்ஸ்பெக்ட் யூ ஆஃப் யூ? கேள்வி புரிஞ்சாதான் இங்கிலீஷ்லயாவது பதில் அனுப்ப முடியும். இங்கே கேள்வியை இங்கிலீஷ்ல தான் கேட்டிருக்காங்களே, என்னன்னா பண்ணுறது? எப்பா கடவுளே, எப்படியாவது இந்த கேள்வி மட்டும் நான் இங்கிலீஷ்ல பதில் அனுப்பிச்சுட்டு இல்லை பாஸ் ஆகி எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா உனக்கு கடை வெட்டி விருந்து வைக்கிறப்பா, காப்பாத்துப்பா என்ன ப்ளீஸ்பா. உனக்கு இங்கிலீஷ் தெரியலாம், எதுக்கு கடவுளை கூப்பிடுறேன்? ஆண்ட்ராய்ட் போன்ல முதல்ல யூ டிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணு. யூ டிக்ஷனரி அதுல ஒரு அம்சத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவோம். எப்போது நாங்கள் உன்னை எதிர்பார்க்க முடியும்? வெரி குட். இப்போ இந்த கேள்விக்கு உன்னோட தமிழ் பதில் என்னவோ அதை டைப் பண்ணு. பண்ணிட்டேன். அது அப்டேட் தூக்கி அதுல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணு. ஹே, இங்கிலீஷ்ல மாறிச்சுடா, சூப்பர். இப்போ போடு, அனுப்பிச்சு விடு. மச்சான் எப்படி கடலால் வேலை கிடைச்சா யூ டிக்ஷனரி வேலை கிடைச்சது? யூ டிக்ஷனரி தான் கிடைச்சது. இருந்தாலும் நீதான் மச்சான் என்னோட குல தெய்வம்.